10th ஸ்டாண்டர்ட் இதில் வந்து போர்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறதுக்காக அதை நான் போட்டிருக்கேன் வீடியோவாக பாருங்கள். இதில் வந்து முதல்ல வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 10th போர்டு எக்ஸாம் மே 2022. ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணி அதை எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, சாப்டர் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3, எக்ஸசைஸ் 1.1, சம் நம்பர் 2, 6, 7, எக்ஸசைஸ் 1.2, சம் நம்பர் 3 and 5. ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் படித்தாலே போதும். அடுத்தது சாப்டர் நம்பர் 2ல் வந்து நம்பர்ஸ் அண்டு சீக்வன்சஸ். அதில் எக்ஸாம்பிள் 2.3, எக்ஸாம்பிள் 2.6, எக்ஸசைஸ் 2.1, அதில் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 2, சம் நம்பர் 8, எக்ஸாம்பிள் 2.21ல், அப்புறம் எக்ஸாம்பிள் 2.22, எக்ஸசைஸ் 2.4, அதில் சம் நம்பர் 5 and 6, எக்ஸாம்பிள் 2.26, எக்ஸாம்பிள் 2.29, எக்ஸசைஸ் 2.5, சம் நம்பர். அதில் வந்து நிறைய கொஸ்டின் படிக்கணும், ஏன்னா 4, 5, 6, 8, 9, 11 and 13. அடுத்து அல்ஜிப்ரா ஏரியா தான் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கனால அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டாவது படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாக ஃபுல்லாக படித்தா கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1ல், எக்ஸாம்பிள் 3.7, எக்ஸாம்பிள் 3.9, எக்ஸசைஸ் 3.1, அதில் சம் நம்பர் 3, எக்ஸாம்பிள் 3.11, எக்ஸசைஸ் 3.2, அதில் 1ல் 4th சப்டிவிஷன், 2ல் 6th சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 3.3 சம் நம்பர் 3ல் 2nd சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 3.5ல் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 4 and 5, எக்ஸாம்பிள் 3.17ல் எக்ஸசைஸ் 3.6 சம் நம்பர் 5 and 6, எக்ஸாம்பிள் 3.19 சம் நம்பர் 2, எக்ஸாம்பிள் 3.20ல் சம் நம்பர் 1, எக்ஸசைஸ் 3.7 சம் நம்பர் 2, அதில் 2nd and 3rd சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 3.22ல் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 3.8ல் சம் நம்பர் 2, அதில் வந்து 2nd சப்டிவிஷன், 3rd ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 3.9ல் சம் நம்பர் 2ல் 3rd and 4th சப்டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.28. ஓகே, அடுத்தது கண்டினியூஷன். நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகே, அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.10ல் சம் நம்பர் 1, அதில் 4 and 5, சம் நம்பர் 2, எக்ஸாம்பிள் 3.41ல் ஃபஸ்ட் 2 சப்டிவிஷன், எக்ஸசைஸ் 3.13ல் வந்து சம் நம்பர் 1 and 1ல் வந்து 5th சப்டிவிஷன், சம் நம்பர் 3 and 5, எக்ஸாம்பிள் 3.45, எக்ஸசைஸ் 3.14, சம் நம்பர் 236. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து இது பார்த்துக்கோங்க. கிராஃபில் வந்து எக்ஸாம்பிள் 3.51, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து எக்ஸாம்பிள் 3.53, எக்ஸாம்பிள் 3.55, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 3.16ல் சம் நம்பர் 1ல் 2 சப்டிவிஷன் கொஸ்டின் 1 and 2, நெக்ஸ்ட் வந்து சம் நம்பர் 4, 5, 7. நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரியும் ஒரு 2மே இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதில் 8 மார்க் வரும் ஜாமெண்ட்ரிலையும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி இருக்கும், கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி மேலே படிங்க. அதில் வந்து எக்ஸாம்பிள் 4.1ல் பாருங்கள், அப்புறம் எக்ஸாம்பிள் 4.8, எக்ஸாம்பிள் 4.10, எக்ஸாம்பிள் 4.11, எக்ஸசைஸ் 4.1, சம் நம்பர் 11 and 13. இதாக கொஞ்சம் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் நம்ம நல்லா படித்து எழுதி பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தியரம் 1 பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோஷனலிட்டி தியரம் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தியரம் நம்பர் 3 ஆங்கிள் பைசெக்டர் தியரம். நெக்ஸ்ட்டு வந்து சில சம்சாவில் இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 4.12, எக்ஸாம்பிள் 4.17, எக்ஸாம்பிள் 4.19, எக்ஸசைஸ் 4.2, சம் நம்பர் 1, அதில் செகண்ட் சப்டிவிஷன், சம் நம்பர் 7 பாருங்கள். அப்புறம் சம் நம்பர் 11, 13 அண்ட் 14. நெக்ஸ்ட்டு வந்து பித்தகோரஸ் தியரம், தியரம் 5 அதில் இருக்கும், அதை பதிவு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் எக்ஸாம்பிள் 4.21, exercise 4.3, சம் நம்பர் 7 and 8, example 4.31. அதுக்கடுத்து வந்து சேவாஸ் தியரம், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. அப்புறம் எக்ஸாம்பிள் 4.32, எக்ஸசைஸ் 4.4, நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 3, 9, 13, 14, 15. ஸோ அப்போ இது வரைக்கும் இதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.